ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் அவன் நடுவனை விட்டுங்க, மற்ற குழந்தை மாதிரிலாம் கிடையாது. சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ரொம்ப ஆக்டிவான பையன், எப்பவும் ஆக்டிவாக தான் இருப்பான். சின்ன வயசுலேயே இவ்வளவு கலையை மிக்க பேப்பர் கிராஃப்லாம் பண்ணுறானா, சும்மா கிடையாது. உண்மையிலேயே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம் தான். அவன் என்ன செஞ்சாலும் அவன் வீட்டில் ரசிக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட நீங்கள் ஸ்ரீயை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் அவனை ரசிக்கிறோம் அப்படின்னு அழகாக பதில் சொல்லுவோம். எனக்கு விஷயங்கள் தெரிஞ்சது, எனக்கு வந்து ஒரு 15 வயசு ஒரு 20 வயசு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு 7 வயசு 8 வயசுலையும் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மீடியா ஒரு காரணமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்காம அவங்களா கற்றுக்கிற விஷயம் அதிகமாக இருக்குது. அதனால என்னால் இப்போ நான் ஒரு கான்செப்டை சொல்லி அவனுக்கு பாடம் நடத்தி அவனுக்கு புரிய வச்சோம்னா அது அவன் மீது ஒரு திணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே இது ஒரு சின்ன சின்ன அறிவியல் சோதனைகள்லாம் அவன் செஞ்சு பார்க்குறான். ஒரு பலூன் பலூன் தண்ணியில் வெளியே உடைச்சா என்ன ஆகும், தண்ணிக்குள்ள உடைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறான். பேராசிரியர் மாடசாமி சொல்கிற மாதிரி வந்து கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எங்கே கேள்விகள் கேட்கப்படுகிறதோ அங்கே தான் கல்வி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவன் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவன் தெரிஞ்சுக்கான் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய கேள்விகள் விஷயங்கள் வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும், அல்லது ஒரு அர்த்தமற்ற கேள்வியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தையை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய கேள்வி. அதில் வந்து சிவியாவோட பேரண்டாக இல்லை, பொதுவான ஒரு பேரண்டாக நான் சமூகத்துக்கு சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, கேள்விகள் கேட்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ குழந்தைகள் கேள்வி கேட்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விஷயங்களை உருவாக்கிக்கிறாங்க. வீடு வந்து ஒரு கேலரி இல்லை, கேலரின்னு சொல்றத விட வந்து இது வந்து அப்படியே ஒரு கடைக்கூடம் மாதிரி இருக்கு. இருந்து இந்த பொருள் இருந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இல்லை. இந்த வயசுல அவங்க வந்து அந்த இருக்கிறது அங்கங்கே பேப்பரை ஓட்டுறது பேப்பரை கேட்கறது, இது நம்மளுக்கு வீடை கூட்டும் போதோ அதை ஒதுங்கும் போதோ எரிச்சல் தரலாம், கண்டிப்பாக தரும். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு தனி உலகம் மாதிரி விஷயங்கள் நம்ம செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம அதை நெறிப்படுத்துறது கற்றுக் கொடுக்கலாம். இந்த ஒரு பொருளை எடுத்து என்ன பண்ணுறது வந்து பழகணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முழுமையாக அவங்க வந்து எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லை. அடுப்படை சமையல் போய் தோசை சொல்லுவான், பாத்திரம் கழுவுவா அவங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு மதுரை போனா அச்சுக்கு பாத்திரம் கழுவி கொடுத்துருவாங்க, துணி துவைக்க துணி துவைக்க மாட்டா காய போடுறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அவனுக்கும் வந்து இப்போ நான் அடுப்பறைக்கு போகிறேன் அதை வேலை செய்கிறேன் அப்படின்னா, அப்போ அவனுக்கு செய்யும்போது அப்போ வேலை என்பது பெண்களுக்கு மட்டும் அல்ல, அடுப்படை என்பது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களும் அதில் செய்யலாம், இது வந்து தவறான விஷயத்தில் அப்படிங்கிற கருத்தை வந்து குழந்தைங்களை பதிவு வைக்கலாம். ஒரு கணவன் ஒரு அப்பா வந்து அடுப்படைக்கே போகாத ஒரு அப்பா இருந்தால் கண்டிப்பாக அந்த பையனோட மனநிலை அந்த பெண்ணோட மனநிலை என்னன்னு பெண்கள் மட்டுமே அடுப்படைக்கு போகணுங்கிற ஒரு இது. அப்போ அந்த அடிப்படையில் ஜனநாயகம் வந்து ரெண்டு பேருக்கு சமமானதான், ஆண் பெண்கள்